பருத்திங்கிற காய் கொண்டு வந்தாங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த காயை பறித்து எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா உள்ளே கொஞ்சம் பஞ்சு மாதிரியும் கொஞ்சம் சீட்ஸும் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ வருதோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது, ஏன்னா இது வந்து மெடிசினல் பிளான்ட் அப்படின்றதுனால இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே இது வந்து பாகக்காயை விட கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும். ஏன் இதை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது சளியை வந்து அதிகமான சளியை கரைக்கக்கூடியது. அதே மாதிரி இதோட இலைகள்லையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலைகளை பிழிஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு மாந்தம் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மசிஞ்சு வரதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஓரளவுக்கு வேகிறதுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கொஞ்சமான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். இது குயிக்காகவே நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் கிடச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது கூட நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.